அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், மற்ற மக்கள் நம்மகிட்ட பேசுகிறப்போ நம்ம கருத்தை எப்படி தெரிவிக்கிறோம், அது எப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்கிறோமா, இல்லாட்டா நமக்கு இதுக்குப்பா பம்பு அப்படின்னு கருத்து ஒன்றும் சொல்லாமல் விலகி போகிறோமா, இது எப்படி ஆனாலும் எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள பட்டியல் போடும். இந்த பதிவுகளில் நிறையா தான் வருது, இல்லை பட்டியல் போடும் பட்டியல் போடும், சரி பரவாயில்ல. அதே மாதிரி சில விஷயங்கள் தீம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஏன் அப்படின்னா அதுதான் இயல்பு, தான் முக்கியமான விஷயங்கள். திருப்பி சுய சோதனையிலையும் வரும், சுய விழிப்புணர்வில் வரும், சுய மேலாண்மையில் வரும், மற்றவங்களுடைய விழிப்புணர்வு மேலாண்மை எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கோம் சில விஷயங்கள். அது முக்கியமானது இயல்பு, அது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. பேசிக்ஸ் வந்தாச்சு அப்படின்னா மேலே மேலே பல விஷயங்கள் வந்து அதே விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகும். சும்மா ஒரு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக இன்னும் அதிக பதிவுகளாக நம்ம பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான் விஷயம். எப்படியும் ஒரு டைரி எடுத்து நோட் புக் எடுத்து ஒரு பட்டியல் போட ஆரம்பிப்போம். என்ன பட்டியல் இருக்கும்? நம்மளோட மற்றவங்களுக்கு தொடர்பு இருக்குது, நாம் அவங்களோட தொடர்பு கொள்கிறோம், சில விஷயங்கள் சொல்கிறோம், அதை எப்படி பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இதை பட்டியல் போடும். இது வந்து நம்ம நண்பர்களோடு எப்படி பழகிறோம், குடும்பத உறுப்பினர்களோடு எப்படி பழகிறோம், சக ஊழியர்கள் இப்படி எல்லா வகையை பற்றியும் நம்ம யோசனை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம இவங்கக்கிட்டலாம் பேசுகிறப்போ விஷயங்களை எப்படி சொல்லுவோம், அவங்களுக்கு நேரடியாக சொல்லிடுவோம், இல்லை பூடகமாக சொல்லுவோமா, ஜோக்லராக சொல்லுவோமா, சிரிப்பு முட்டுற மாதிரி சிரிச்சிருந்து நக்கல் அடிக்கிற மாதிரியா, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சீரியஸாக சொல்ல போகிறாமா, விளையாட்டாக சொல்ல போகிறாமா, ஒரு கட்டுப்பாடோட ரத்தனம் சுருக்கமாக சொல்ல போகிறோமா, வள வள வளன்னு சொல்லின்னு இருக்க போகிறோமா, இது நம்ம இயல்பு என்ன, இது நமக்கு தெரியும் நேச்சுரலாக வர்றது என்ன, அது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம், தேவையானால் மாற்றிக்கொள்ளலாம். இது எப்படி நமக்கு தெரியும், நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், நிறைய பேர் நம்ம கிட்டே சொல்லியிருக்கோம், அம்மா சொல்லியிருப்பாருங்களா, வள வளன்னு எப்போ பார்த்தாலும் பேச முடியாது, விஷயத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கலாம், இல்லை மற்றவங்க வந்து நீ என்ன சொல்கிற என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது நேரடியாக தெளிவாக சொல்லியிருக்கலாமே அப்படிவாங்க. அந்த மாதிரி சில ஃபீட்பேக் கிடச்சிருக்கும். எப்போ நம்ம மற்றவங்க ஃபீட்பேக்கை வந்து கவனிக்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் இதெல்லாம் நம்ம கவனத்துக்கு வந்துட்டு போ அப்படின்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இதை சரிவோம். இப்போ வந்து இந்த இதில் வந்து ரெண்டு காலம், ஒன்று ஆஹா ஒன்று போகும். ஆஹாவில் என்ன பண்ணோம், நான் சரியாக சொன்னேன், சரியாக தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்தாபடி நபருக்கு தகுந்தாபடி சொன்னேன்னு சொன்னாக்கா அது சரியான விளைவை ஏற்படுத்தினார், எப்படி இது ஆஹா வரும், கோபமாக சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், புரியாதபடிக்கு சொல்லிட்டேன், வள வள வளன்னு சொல்லிட்டேன் அப்படின்றதெல்லாம் ஓஹோ, இப்போ இந்த ஆஹாலாம் அதிகமான ஓஹோலாம் கம்மியாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் போடணும், எவ்வளோ எவ்வளோ அதிகம், அதில் ஒரு ஆஹால ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சது, அது வலுப்படுத்தும், ஓஹோவில் ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சது, இதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கேன், அவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த ஓஹோ பட்டியலில் இருக்கிற விஷயங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், கொஞ்சம் அழக்கி வாசிக்கணுமா, வேற மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அது என்ன பண்ணாக்கா அந்த மாதிரி சரி பண்ண முடியும், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தும். ஒருவேளை இந்த மாதிரி பட்டியல் ஒன்று போடுறதுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல நண்பர் ஒன்று ரெண்டு பேர் இல்லை குடும்பத்தினர் இவங்களோட உட்காந்து கலந்தாலோசித்து பட்டியல் கொடுங்க. சாதாரணமாக சொல்லாமல் இருந்துக்கலாம், நீ எப்போ இந்த மாதிரி பேசுகிற, நீ எப்போ படப்படன்னு பேசுகிற, இல்லை நீ கோபம் வர மாதிரி கோச்சிக்கிற மாதிரி ஏதோ பேசுகிற, நீ பேசுறது குழப்பமாக இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை, நீ இந்த மாதிரி கேள்வி குறிப்பாக கேட்குற சமயத்தில் அவங்க சொல்ல முடியும். நம்ம வேணும்னா ஒரு உதாரணம் சொல்ல சொல்லு, எந்த சமயத்தில் அந்த மாதிரி நான் குழப்பமாக அவங்ககிட்ட பேசினேன், நான் அவங்க சொல்லலாம், நீ இந்த சமயத்தில் இந்த மாதிரி குழப்பமாக பேசினேன், ஒன்றும் சரியாக புரியல, நான் மற்றவங்கக்கிட்ட கேட்டு சரியான விஷயத்தை தெரிஞ்சிருந்தேன், ஏதோ ஒரு பதில் வரும். இந்த மாதிரி மற்றவங்களுடைய
அவளை இன்வால்வ் பண்ணி பட்டியில் போகிறேன். அப்போது வந்து இன்னொரு விஷயம், பழைய விஷயம் திருப்பி வரும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் இந்த விஷயத்தெல்லாம் குறைச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டாம் அடிக்கிறேன். தாண்டாம் அடிக்கலன்னா ஏன்னு ஏன் இப்படி பேசுகிறேன்னா, நான் இனிமேல் உழவுலன்னு பேச போகிறதில்ல அப்படின்னு தாண்டாம வச்சுட்டோம்னா அந்த மாதிரி உழவெல்லாம் பேசுகிறப்ப யாரானா சொல்லுங்க டே, ஏன்னா உழவெல்லாம் பேச மாட்டேன்னு சொன்னி இப்போ பேசுறியே, ஓ சரி பண்ணி இதுதான் அதில் லாபம். அடுத்த பதிவில் மேலும் பார்க்கலாம்.